हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नाम वेट लॉस रेसिपीस पाक्क पोरदु वंदुट्टु कोल्लु यूस पण्णि पण्णक्कूडिय ओरु आरोग्यमान ड्रिंक्कुंगा इदे माधिरिये नम्म चैनल्ल नरैय वेट लॉस रेसिपीस वंदु पोट्टिरुक्कोम अदोड लिंक एल्लाम ना डिस्क्रिप्शन बॉक्स्ल वेट लॉस रेसिपीस लिंक्नु सोल्लि ओरे लिंका कोडुत्तिरुक्केन नींगा अंद वीडियोस एल्लाम पार्क्कणुम्नु नेनैच्चींगना अंद लिंका चेक पण्णि पारुंगा वांग इप्पो वीडियोक्कुल्ल पोलाम इतक ना इनकी और 200 ग्राम अल्वक कोल ना क्लीन पड़े एम कड़ा सेटे वरतकल कोल वे चिना चिना कल अल्ते अदक्रमारी वरतको वरको लो टू मीडियम फ्लेम वे करक्टा और अंजल निम्सम वरतको இந்த கொள்ளு வறுபட்டுச்சுனா நல்ல வாசனை வருங்க லைட்டா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க கொள்ளு வந்துட்டு நல்லா வறுபட்டுச்சுங்க கலர் எல்லாம் மாறிடுச்சு நல்ல வாசனை வருதுங்க இது லைட்டா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் நீங்களே பாருங்க பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குதுல இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் वरते कोल इतमी और प्लेट आरे वाला इत ना आरीनदक्रम नम्बर मिक्सर जार सेतु अरेचिकल इत ना आरीडी इतना मिक्सर जार सेटे ना पउडर पड़ी एल्वक ना नईसा अरेको वरते कोल वह ना आरीनदक्रम मिक्सर जार सेतु अरेचिको इत नाम और पाक्स स्टोर पड़ी वजचिकल इतमी और एयरटाइट बॉक्स स्टोर पड़ी वजचिको इत नाम फ्रिजिल वेवेल मूणु मसम वाकू नाम स्टोर पड़ा इिंक आरमिकल और पात्र और मूर एम एल अल्व के ना ते सेक इम वरे वचर कोल पउडरे वेटून और ओर टी स्पून अल्व के ना पटक मुन्नूर एमएल तन्नी की और ओर टी स्पून अल्व के सेतको करक्टा ना कल इलेवन एलतेवन अब अंद नमुक करे वेट लास् पड़े रोमे हेल्पुला इतकू ना तट ना पूंड वह रे पल ना सेतुक इतकू और कल टी स्पून अल्व के जीरक सेतुक उप सेकल नाम सेतुको नमुक वेट लास् पड़े इन ना हेल्पुला नमुक कुछ ना टेस्टा उप वो उेस्ट मेरी नहीं सेतको और सूप कुड़ी इत ना को वरटो இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த கொள்ளு வந்துட்டு கொழுப்ப கரைக்கிறதுக்காக மட்டும் இல்லங்க இதுல ஏராளமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இந்த கொள்ளு வந்துட்டு இந்த மாதிரி மட்டும் தான் எடுத்துக்கணும் இல்லங்க கொள்ளு சூப் கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் இல்லனா இத நாம வேக வச்சு சுண்டல் மாதிரி கூட சாப்பிடலாம் சப்பாத்திக்கு நாம செய்யற கிரேவியில கூட இத சேர்த்துக்கலாங்க இதுல நிறைய புரதச்சத்து இரும்புச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நாம செஞ்சு சாப்பிட டைம் இல்லன்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே இல்லங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொள்ள எடுத்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க காலையில எந்திரச்ச உடனே வெறும் வயித்துல இந்த கொள்ள ஊற வச்ச தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஊற வச்ச கொள்ளையும் நல்லா மென்னு சாப்பிடுங்க சிலருக்கு வந்துட்டு அந்த ஊற வச்ச கொள்ள வெறுமனே அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க குறஞ்சது அந்த ஊற வச்ச தண்ணியை வாது டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 டைம் ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்கு ரெகுலரா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தொப்ப இருந்தாலும் நல்ல உடம்பு வந்துட்டு உங்களுக்கு weight loss பண்ணி கொடுக்குங்க இப்போ இது ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இத நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் வெறுமனே கொள்ளு பவுடர் மட்டும் சேர்த்து அதல கொஞ்சமா உப்பும் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு weight loss சீக்கிரமா ஆகும் இப்போ இதல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து mix பண்ணிக்கலாம்
நாம் வெறுமனே அந்த கொள்ளு பவுடரை மட்டும் போட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் உப்பும் மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சும் குடிக்கலாங்க. இந்த மாதிரி பூண்டு சீரகம் கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு குடிக்கும்போது நமக்கு ஒரு கொள்ளு சூப் குடித்த மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நமக்கு வெயிட் லாஸும் சீக்கிரமாக ஆகும். இந்த கொள்ளு சூப் வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி எடுத்தாலே போதுங்க. ஏன்னா கொள்ளு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஹீட்டுங்க, அதனால் நம்ம டெய்லியெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. வாரத்துக்கு மூணு வாட்டி எடுத்தாலே போதும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.